ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ்டேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா செவன் லெசன்ஸ் டு ரிச் பேரண்ட்ஸ் தயர் கிட்ஸ் அப்படிங்கிற புக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வி ஆல் ஹாவ் லிமிடேஷன்ஸ் நம்ம எல்லாருமே ஒரு லிமிடேஷன்ஸ்குள்ள தான் இருக்கிறோம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புக்ஸ் அண்ட் இன்டர்நெட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் யுவர் இம்ப்ரூவ் டெய்லி நம்ம வந்து புக்ஸையும் இன்டர்நெட் மூலமாகவும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை படித்து நம்மளை வந்து டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஒரு ஃபேவரட் லைன்ஸ் ஒரு லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இஃப் யூஆர் பான் புவர் இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக் பட் இஃப் யூ டை புவர் டெஃபினெட்லி இட்ஸ் யுவர் மிஸ்டேக் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஏழையை பிறக்கிறது நம்ம தப்பு கிடையாது ஆனால் ஏழையாகவே இறந்துட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய தப்பு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ அவங்கள கூட இப்போ அவங்கள்ட்ட இருக்க மணியை ஃபுல்லாக எடுத்துட்டு சீரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எதனால் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஒரு நாலேஜ் அண்டு மணி மேனேஜிங் மைண்ட் வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால அந்த விஷயத்து தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு வந்து நம்ம ஒரு ஏழு பாயிண்ட்ஸை பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் தே ஆஸ்க் தேர் சில்ட்ரன்ஸ் டு பி டிஃப்ரெண்ட் நம்ம குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்த டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் வந்து ரிச் பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க பிள்ளைங்க வந்து புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இதே இது போர் பீப்புள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் பண்ணுறதே நீயும் பண்ணு அப்படின்னா தான் உனக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே விஷயத்தான் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு ஸ்டேபிள் ஜாப் இஸ் குட் ஓகேவா ஒரு ஜாப்புக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் எல்லாருமே அதே வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்காது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் ஊருக்கு வந்து ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அதை பிடிச்சு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து நல்ல ஒரு குவாலிட்டியான டாக்டராவும் குவாலிட்டியான இன்ஜினியராகவும் இருப்பாங்க அது வந்து பிரச்சனை இல்லை ஆனா இப்போ வந்து எல்லாருமே சும்மா பேருக்காகவும் பெருமைக்காகவும் இன்ஜினியரிங் படிச்சாதான் நல்லது டாக்டர் படிச்சாதான் நல்லது உனக்கு அதில் தான் அதிகமா இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக அந்த அது எப்படியாவது அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணி அதை படித்து நிறைய வச்சு எப்படியா கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணி வந்திருந்தாங்க ஆனா அவங்களால ஒரு நூறு பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான டாக்டராவும் இன்ஜினியராவும் இருப்பாங்க மத்தெல்லாம் வீட்டில் சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக தான் படிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம விஜய் வந்து நண்பன் படத்தில் ஒரு சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாங்க எப்படின்னா ஏஆர் ரம்மனை கொண்டு போய் கிரிக்கெட் லடா விட்டுருந்தா அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது அது மாதிரி சச்சின் தெண்டுல்கர் கொண்டு போய் மியூசிக் போட விட்டுருந்தா அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது இதுதான் உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு ஆட்டோமேட்டிக்காக வெற்றி உன்னை தேடி வரும் இதுதான் நம்ம தளபதி வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க அதனால தான் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது தான் அதுக்கு வந்து காம்படிஷனும் கம்மியாக இருக்கும் மோர் ஆப்ஷன்ஸ் டூ எக்ஸ்ப்ளோர் நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அண்ட் ஃபைண்ட் தேர் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பண்ணும்போது நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே நம்ம செகண்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங் மணி மணி அப்படின்னா அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மணியை பற்றி என்ன அப்படின்னா சேவிங்ஸ் வந்து பணத்தை வந்து நீ சேவ் பண்ணி வை அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க அதான் வந்து ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் பட் சேவிங்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் கடைசி வரைக்கும் சேவிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்கிறோம்னா பட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது அது ஒரு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பாலோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி பைசே தான் இருந்துச்சு இப்போ கரண்ட்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்ல வந்து தாண்டிட்டு அதான் வந்து நம்ம கையில் வச்சிருக்க ரூபா இப்போ ஒன் லேக் வச்சிருக்கானு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன் லேக் அமௌண்ட் வந்து அப்படிதான் இருக்கும் ஆனா அதோட பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாகிட்டே வரும் அதனால நம்ம பணத்தை வந்து சும்மா சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா இருக்க இருக்க அதோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால அது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அதோட வேல்யூ வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அதான் பாயிண்ட் இப்போ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிச் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்கும்போது ஃபினான்ஷியல் எஜுகேஷனையும் நல்லா வந்து டெவலப் பண்ணி விடுவாங்க அசட்னா என்ன லைபிலிட்டிஸ்னா என்ன இன்கம்னா என்ன எக்ஸ்பென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஒரு பெரிய மேனாகும் போது அவங்க வந்து ஒரு பெரிய ரிச் பீப்புளாக அவங்களும் ஆயிடுவாங்க அவ்வளோதான் ஓகே அடுத்த பாயிண்ட் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க்கிங் ஓகேவா நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால டெவலப் கம்யூனிகேஷன் ஸ்கில் இப்போ வந்து நம்ம இங்கிலீஷில் ஃப்ளூயண்டாக பேசுகிறா மட்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்ல முடியாது ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசணும் அப்படின்னா அது வந்து தெளிவாக மற்றவங்களுக்கு புரியும்படியாக திக்காமல் திணறாமல் பேசணும் அதுதான் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அதனால் நம்ம அதையும் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் ஓகே அடுத்த பாயிண்ட் வந்து நெவர் ஸ்டாப் பிளானிங் இப்போ வந்து ரிச் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க வந்து எப்போதுமே வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யூஸ்ஃபுல்லான புக்ஸை வந்து பார்த்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து இதே போர் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க்குக்காக மட்டும்தான் படிப்பாங்க அதனால ஸ்கூலு காலேஜ் முடிஞ்சதுனா படிப்பு முடிஞ்சுன்னு சொல்லி புக் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு இருந்துருவாங்க ஆனால் ரிச் பீப்புள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரியல் எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சப்பட தான் நம்மளோட உண்மையான லைஃப் உண்மையான படிப்பே ஸ்டார்ட் ஆகுது எஜுகேஷனே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால யூஸ்ஃபுல்லான நிறைய இது மாதிரி ஃபினான்ஷியல் நாலேஜ் டெவலப் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லான புக்ஸை படிச்சு நம்ம நாலேஜை கெயின் பண்ணி லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அப்சர்வ் எவ்ரி திங் அண்ட் டெவலப் ஸ்கில்ஸ் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் ஓகேவா ஓகே அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஏர்லி நம்ம வந்து சின்ன வயசுல டுவெண்ட்டி ஏஜ்லேயே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் மாதிரி எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆனால் அதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து ஒரு ஈஸியாக ஒரு மில்லியனராகலாம் அவ்வளோதான் ஓகே அடுத்த பாயிண்ட் வந்து சால்வ் ப்ராப்ளம்ஸ் டு பிகம் ரிச் இப்போ நார்மலாக போர் பீப்புள் இருக்காங்களா அவங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாப்பில ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இந்த மெயில் சென்ட் பண்ணுறத மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பார்த்து அவங்க வந்து பரவாயில்ல நம்மளால முடிஞ்சளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டோம் நம்மளுக்கு ரிசல்ட் கிடையாதுன்னு சொல்லி அதே இடத்துல தான் இருந்துகிட்டு இருப்பாங்க அதே டைமிங்ல ரிச் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வேல்யூ கொடுக்குற மாதிரி அவங்க வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ ஆரம்பத்தில் வந்து நம்ம மணி பணம் இருக்குல்ல ஆரம்பத்தில் வந்து நம்ம அதை வந்து கையில் தான் நம்ம வந்து டிரான்சாக்சன் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி ஏடிஎம் மிஷின் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இப்போ அதுலேயே இருந்து அட்வான்ஸாக போய் ஃபோன்பே ஜிபேங்கிற மாதிரி அந்தளவுக்கு அட்வான்ஸாக வந்துருச்சு அதான் ஒரு வந்து கிரியேட் பண்ணுற மூலமாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதான் வந்து ரிச் பீப்புளோட மென்டாலிட்டி ஓகேவா அடுத்து ஃபைனலாக ஏழாவது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா டெவலப்பிங் ரிச் கன்சிஸ்டன்ட் கேபிட்ஸ் நாட் ஒன்லி வெல்த் பட் ஓவரால் டெவலப்மெண்ட் என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை வந்து கன்சிஸ்டன்ஸாக தொடர்ந்து பண்ணணும் பண்ணா மட்டும்தான் வெல்த் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து டெவலப் ஆகி இம்ப்ரூவ் ஆக முடியும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழு பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எவ்வரிங் அப்படிங்கிற புக்ல இருந்து படிச்சு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்